வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். கோவாவில் இன்று 650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. போர்த்துகீசிய ஆதிக்கத்திலிருந்து கோவா விடுதலை பெற்ற தினம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. மத்திய ஆசிய நாடுகளுடன் நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்தியா தயார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. அமைச்சர் பேராசிரியர் க. அன்பழகன் நூற்றாண்டு விழா. நந்தனம் ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்திற்கு அவரது பெயரை சூட்டினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடும் புயல் மற்றும் சூறாவளி தாக்கியதால் பாதிப்பு. 75 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகள் தீவிரம். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவா மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அங்கு இன்று பிற்பகலில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கில் நடைபெறும் கோவா விடுதலை தின கொண்டாட்டங்களில் பிரதமர் பங்கேற்கிறார். கோவா விடுதலை அடைந்த வெற்றி தினத்தின் நினைவாக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவிக்கிறார். கோவா பகுதியை போர்த்துகீசிய ஆட்சியிலிருந்து 1961 விடுதலை செய்த நடவடிக்கை வெற்றியடைந்ததை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 19 நாள் வெற்றி நடவடிக்கை தினமாக கொண்டாடப்படுகிறது. தமது பயணத்தின் போது பிரதமர் 650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல திட்டங்களை திறந்து வைத்தும் உரையாற்றுகிறார். அகுவாடா கோட்டை சிறை அருங்காட்சியகம், கோவா மருத்துவக் கல்லூரியில் மேல் சிறப்பு சிகிச்சை பிரிவு, மோப்பா விமான நிலையத்தில் விமான இயக்கத்திறன் மேம்பாட்டு மையம், மர்கோவாவில் வாயு அடிப்படையிலான துணைமின் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைக்கிறார். கோவாவில் இந்திய பார் கவுன்சிலின் சட்டக்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான சர்வதேச பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேரள மாநிலத்தில் நாளை மறுநாள் தொடங்கி 4 பயணம் மேற்கொள்கிறார். கேரள மாநிலம் காசர்கோடில் அன்றைய தினம் மத்திய பல்கலைக்கழகத்தின் 5வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதற்கு அடுத்த நாள் கொச்சி கடற்படை தளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். இம்மாதம் 23 தேதி அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள பிஎன் பணிக்கர் நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிஎன் பணிக்கரின் உருவச்சிலையை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார். அதற்கு அடுத்த நாள் காலை கேரள ஆளுநர் மாளிகையிலிருந்து ராம்நாத் கோவிந்த் தில்லி திரும்புகிறார். ஆண்டுகளாக போர்த்துகீசியர்களின் ஆதிக்கத்தில் இருந்து வந்த கோவா மாநிலம் 1961 இதே நாளில் விடுதலை பெற்றது. இந்திய ராணுவத்தின் தீரமிக்க நடவடிக்கைகளால் கோவா விடுதலையடைந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காலனி ஆதிக்கத்திலிருந்து கோவாவை மீட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கோவா விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நாடு மரியாதை செலுத்துகிறது என்று கூறியுள்ள அவர், நமது ராணுவத்தின் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். கோவா விடுதலை அடைந்ததன் 60 கொண்டாட்டத்தில் கடந்த ஆண்டு தாம் கலந்து கொண்டதை அவர் நினைவு கூர்ந்தார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கோவா விடுதலை தினத்தை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்நிய ஆதிக்கத்திலிருந்து கோவாவை விடுவிக்க காரணமாக இருந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள அவர், விடுதலை அடைந்ததிலிருந்து கோவா மாநிலத்தின் வளர்ச்சி பயணம் அபாரமானது என்று தெரிவித்துள்ளார். அந்த மாநிலம் மேலும் முன்னேற்றமடைய அவர் வாழ்த்தியுள்ளார்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், விடுதலை போராட்ட வீரர்களின் இடையறாத போராட்டமும் நமது ராணுவத்தினரின் தீரமும் கோவாவை காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவித்ததாக கூறியுள்ளார். அவர்களின் உயிர் தியாகத்திற்கு நாடு எப்போதும் கடன்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமித்ஷா, இந்த சிறப்பான நாளில் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து கூறுவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு எஸ்டேட் நிர்வாகத்திற்கான தேசிய நிறுவனத்தின் நில அளவை சிறப்பு மையத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். இந்த மையம் ட்ரோன் மூலமான நில அளவை மற்றும் துணைக்கோள் படங்களின் அடிப்படையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது. இதில் அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் புதுதில்லியில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தற்காலத்தில் அவ்வப்போது ஏற்படும் நிலைமைக்கு ஏற்ப கண்காணிப்பு அமைப்புகள் டிஜிட்டல் நுண்புகைப்பட தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நடைபெறுவதாகவும், இதில் மிகவும் துல்லியமான துணைக்கோள் புகைப்படங்கள் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் லேசர் கண்காணிப்பு அமைப்புகள் ஆகியவை பெரிதும் உதவுகின்றன என்றும் அந்த குறிப்பு கூறுகிறது. இதுபோன்ற புதிய நில அளவை தொழில்நுட்பங்களில் இந்த சிறப்பு மையம் கவனம் செலுத்தும் என்றும் அது கூறுகிறது. புதிய கூட்டுறவு கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமது நகரில் நேற்று இந்திய கம்பெனி செயலாளர்கள் நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டுறவு துறையின் முக்கியத்துவம் கருதி மோடி தலைமையிலான மத்திய அரசு அதற்கென தனி அமைச்சகம் ஒன்று ஏற்படுத்தியதை சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு துறையில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு உதவும் என்று அவர் கூறினார். மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள கொள்கை மாற்றங்கள் இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக மாற்ற உதவும் என்று அமித்ஷா தெரிவித்தார். உறுதியான கம்பெனி ஆளுகைகள் இல்லாமல் நாடு வளர்ச்சியடைய முடியாது என்று குறிப்பிட்ட அமைச்சர், கம்பெனி செயலாளர்கள் கம்பெனிகள் எதிர்கால பண்பாட்டை உருவாக்க உதவுகிறார்கள் என்று கூறினார். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய உலகை கருத்தில் கொண்டு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், கொரோனா காலத்திற்கு பின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நாடு உண்டென்றால் அது இந்தியாதான் என்றும் அமித்ஷா கூறினார். देश के प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी की कल्पना का आत्मनिर्भर भारत का निर्माण हमने आगे करना है, जिसको जब भी समय मिला मौका मिला सबने अच्छा काम किया। चलते चलते 75 साल की ये यात्रा यहां तक पहुंची है और अब समय आ गया है कि सब क्षेत्रों में भारत ने सर्वप्रथम बनने का लक्ष्य रखना चाहिए और लक्ष्य को अचीव करने के लिए आगे बढ़ना। மத்திய ஆசிய நாடுகளுடனான நல்லுறவை இந்தியா அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முனைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் பேச்சுவார்த்தையின் மூன்றாவது கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய ஜெய்சங்கர், கொரோனா பெருந்தொற்று உலக சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டதாக கூறினார். சமுதாயத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் விநியோகம் மற்றும் நிர்வாகத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறிய அவர், பல புதிய அச்சுறுத்தல்களையும் சந்திக்க வேண்டியிருந்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் கவனம் வர்த்தகம், திறன் மேம்பாடு, இணைப்பு மற்றும் தொடர்புகள் சம்பந்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பெருந்தொற்றின் தாக்கத்திற்கு இடையிலும் நமது நாடுகள் உறவுகளை உத்வேகத்துடன் நீடித்து வருவதாக கூறினார். 90க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசிகளை விநியோகித்ததாக கூறிய அவர், நல்லுறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா இந்த ஆண்டு 400 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற ஏற்றுமதி இலக்கினை அடைந்துவிடும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் சாண்டாக்ரூஸ் மின்னணுவியல் ஏற்றுமதி மண்டலத்தில் நேற்று மாபெரும் பொதுவசதி மையத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். இத்தகைய ஏற்றுமதி இலக்கு முன் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்டு அடையப்பெற்றதில்லை என்றும் அவர் கூறினார். இந்த இலக்கை அடைய உதவும் புதிய சந்தை வாய்ப்புகள் பற்றி குறிப்பிட்ட பியூஷ் கோயல், மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான இந்திய வர்த்தகத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் நுழைவு வாயிலாக அமையும் என்றார். இந்த நாடுகளின் சந்தையை பயன்படுத்துவதற்கென மிகப்பெரிய இந்தியா மார்ட் உருவாக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே வரியற்ற வர்த்தக உடன்பாடு குறித்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாகவும், இந்தியாவில் முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு அந்த நாடு 100 பில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்கியிருப்பதாக அமைச்சர் கூறினார்.
கொரோனா பெருந்தொற்றுக்கான தடுப்பு மருந்து இயக்கம் உள்ளிட்ட சாதனைகளை படைக்க இளம் தலைமுறையினரின் உறுதிப்பாடும் படைப்பாற்றலும் உதவியாக இருந்தது என்று மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கராக்பூர் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 67வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சியில் இந்த நிறுவனம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கு தரமான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என்று அவர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் பேராசிரியர் க அன்பழகன் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் க அன்பழகனின் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்திற்கு பேராசிரியர் க அன்பழகன் மாளிகை என்ற பெயரையும் முதலமைச்சர் சூட்டினார். நிகழ்ச்சியில் நாட்டுடைமையாக்கப்பட்ட பேராசிரியர் அன்பழகன் நூல்களுக்கு அரசின் நூல் உரிமை தொகையை அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. டிகிலிப்பூர் என்னும் இடத்தில் காலை 8:49 ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவையில் 4.9 பதிவாகியிருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டிடங்கள் அதிர்வு அடைந்ததாக தேசிய புவியியல் மையம் அறிவித்துள்ளது. பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கத்தின் வருடாந்திர மாநில மருத்துவ மாநாடு தூத்துக்குடியில் நடைபெற்றது. போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பது குறித்தும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் முழுவதிலும் இருந்து சிறப்பு மனநல மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் மனநலத்துறை மருத்துவர் குமணன், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரு உள்ளிட்டோர் மாநாட்டில் உரையாற்றினார்கள். பஞ்சாபில் ஃபெரோஸ்பூர் எல்லை பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த எல்லை பகுதியில் இன்று காலை பனிமூட்டத்திற்கு இடையில் தாழ்வாக பறந்து வந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கண்டுபிடித்தனர். எல்லையில் பாதுகாப்பு வேலியை தாண்டி 300 மீட்டர் தொலைவில் உடனடியாக அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்த ட்ரோன் பாகிஸ்தானைச் சேர்ந்தது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கருப்பு நிறத்தில் பறந்து வந்த இந்த ட்ரோன் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் தூய்மை பணிகள் மூலம் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய மாணவர் படையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு பணிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தும் வகையில் 127 கடற்கரை பகுதிகளில் இருந்து அதனை சேகரித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த பணியில் 3,40,000 தேசிய மாணவர் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் தண்டிகளில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் 175 வீரர்களின் பயிற்சி காலம் முடிவடைந்ததையொட்டி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் விமானப்படை தலைமை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் V.R. சௌத்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி நிறைவு அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்த வீரர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கினார். இந்த நிறைவு விழாவையொட்டி நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு மகிழ்ந்தனர்.
ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 43 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். அந்த மீனவர்கள் சென்ற 6 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்ததாக கூறியுள்ள மீனவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுவதாக கூறியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான மார்கழி தேர் திருவிழா கடந்த 11 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9 நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம், எம்.ஆர். காந்தி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அம்மன் தேரை பெண்களும் பிள்ளையார் தேரை சிறுவர்களும் இழுத்து வந்தனர். இயற்கை வேளாண்மை மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளுக்கு வருமானமும் உயரும் என்பதால் அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இயற்கை வேளாண்மையை பயன்படுத்தி திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். எதிர்வரும் காலங்களில் நட்சத்திர விவசாய உற்பத்தி பொருட்களை உருவாக்க இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டால் மண்வளம் பாதுகாக்கப்படுவதோடு இரட்டிப்பு வருமானத்தையும் ஈட்டி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் இயற்கை விவசாயம் குறித்து விவசாயிகளிடம் உரையாற்றினார். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை ஆர்வமுடன் செய்து வருகின்றனர். நெல், வாழை, நிலக்கடலை, கத்தரி, வெண்டை, தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு இயற்கை விவசாய முறையில் உரமிட்டு சாகுபடி செய்து வருகின்றனர். இதன் மூலம் தங்களின் விவசாய நிலத்தின் மண்வளம் பாதுகாக்கப்படுவதோடு மகசூலும் மும்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் ஊராட்சியில் 21 பேர் கொண்ட இயற்கை விவசாய குழு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு இயற்கை விவசாய சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் தற்போது இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளது. இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், இனிவரும் காலங்களில் இயற்கை விவசாயம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை இடுபொருட்கள் மூலம் சாகுபடி செய்யும் பொருட்கள் நச்சற்றதாக உள்ளதாகவும் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இயற்கை விவசாய முறையினால் தங்களுக்கு அதிக லாபமும் மகசூலும் கிடைப்பதாக கிளாம்பாக்கம் ஊராட்சி நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன். இது முக்கியத்துவம் நெல் திருவுர் நெல் ஆராய்ச்சி பண்ணிய முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவித்து எங்களுக்கு அவங்க சொல்ற முறைப்படி 2-3 வருஷமா நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி அதனால நல்ல மகசூலம் வருது, நல்ல சலுகும் கம்மி. இதே நேரத்தில் வந்து அதுக்கு விற்பனை பொருளும் நல்ல வருமானம் கிடைக்குது. பூர்வீகமாக நாங்கள் விவசாயம் தான் செய்துன்னு இருக்கோம். முன்னாடியெல்லாம் கெமிக்கல் செய்துட்டு கொஞ்சம் நஷ்டம் இருந்தனால இப்போ இயற்கைக்கு மாறி இருக்கிறோம், ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வந்து நம்ம கேவிகே திருவூர் கேவிகேயில் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணி 21 நம்பரை வச்சு குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்கள் இயற்கையில் பண்ணிக்கிறோம். முதல்ல ஒன்றில் கெமிக்கல் யூஸ் பண்ணாத ஆர்கானிக் ஃபார்மிங்கில் போகும்போது விதை நேர்த்தி, பஞ்சகாவியா, மீன் கரைசல், பழக்கரைசல், ஜீவாமிர்தம் இது மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். சாதாரணமாக கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 யூஸ் பண்ணோம். இது வந்து 5 யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது, லாபமும் கிடைக்குது. பொதிகை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து ஏ.கே. தனசேகரன். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 100% இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ள 1வது யூனியன் பிரதேசமாக அந்தமான் நிக்கோபார் திகழ்கிறது. அந்தமான் நிக்கோபரில் கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமே முழுவதுமாக செலுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நிர்வாகம், உலகின் தொலைதூர பகுதியில் ஒன்றான அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அசாதாரணமான சாதனையை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
அந்தமான் நிக்கோபார் பகுதி 836 மேற்பட்ட தீவுகளை கொண்டதாகும். கொந்தளிக்கும் கடல், மிக அடர்த்தியான காடுகள், செங்குத்தான மலைப்பகுதிகள், மிக மோசமான பருவநிலை ஆகியவற்றுக்கு இடையே தீவுகள் நிர்வாகம் இந்த சாதனையை படைத்திருப்பதாகவும் துணைநிலை ஆளுநர் அட்மிரல் வி கே ஜோஷியின் துணிச்சலான நடவடிக்கையால் பழங்குடியின மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் வீதம் 98.38% உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 7081 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7469 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 264 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 83913 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவது ஒரே நாளில் 613 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 665 பேர் குணமடைந்துள்ளனர். 7346 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 125 பேரும், கோவையில் 101 பேரும், திருப்பூரில் 44 பேரும், ஈரோட்டில் 46 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,45,31,000 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 53,66,770 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 24,63,42,381 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 137 கோடிக்கும் மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 137,46,13,252 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 82,63,19,182 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 54,82,94,070 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 76,54,466 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 7,93,42,849 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,85,71,674 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 3,07,71,175 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 13,51,162 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆயிரத்து 1971 ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய படுகொலை சம்பவத்தை பிரகடனப்படுத்துமாறு கோரி பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஏராளமானோர் வாஷிங்டனில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளை மாளிகைக்கு எதிரேயுள்ள வாஷிங்டன் டிசி மெட்ரோ பிராந்தியத்தில் திரண்ட அவர்கள் பங்களாதேஷ் சம்பவத்தை படுகொலையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பாகிஸ்தான் போர் குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும், பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானில் நடைபெறும் இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்ப்பதாக மத்திய ஆசிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் பொறுப்பேற்ற பின்பு அங்கு மனித உரிமை மீறல்கள், பெண்கள் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் ஆப்கானிஸ்தான் உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு ஆப்கானிஸ்தான் அரசுக்கு அங்கீகாரம் பெற்றுத்தருவதில் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து அரபு அமீரகம் உள்ளிட்ட 57 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு இஸ்லாமிய நாடுகளின் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தை பாகிஸ்தான் இன்று நடத்துகிறது. இந்நிலையில் கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் உள்ளிட்ட 5 நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சு நடத்துவதற்காக இந்தியா வந்துள்ளனர். இவர்கள் பாகிஸ்தான் கூட்டத்தை தவிர்த்து அதற்கு பதிலாக புதுதில்லியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதாக தெரிவித்துள்ளனர்.
புதுதில்லியில் இந்த பேச்சுவார்த்தை நாளை முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட கடும் புயல் மற்றும் சூறாவளி காற்றால் 75 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேரை காணவில்லை. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 13 என செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன் நாட்டின் விசயாஸ் மற்றும் மைண்டனோவா பகுதிகளை 195 கிலோமீட்டர் வேகத்திலான கடுமையான புயல் தாக்கியது. புயல் வீசிய போது அதனுடன் சேர்ந்து பலத்த சூறாவளி காற்றும் வீசியதால் நகரங்களில் பல்வேறு இடங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் வேரோடு சாய்ந்தன. இதனால் சாலை போக்குவரத்து மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்நாட்டின் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் 300,000 மேற்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் கூறுகையில் 332,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பலர் மாயமாகிவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். டாக்காவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டிகளில் இன்று தற்போதைய சாம்பியன் இந்தியா ஜப்பான் அணியுடன் மோதுகிறது. ரவுண்ட் ராபின் சுற்றின் நிறைவு போட்டியான இந்த போட்டியிலும் வெல்லும் முனைப்பில் இந்திய அணி உள்ளது. இந்த போட்டித் தொடரில் இந்தியா 7 புள்ளிகளுடன் முன்னணி நிலையில் உள்ளது. 5 புள்ளிகள் பெற்ற கொரியா 2ம் இடத்திலும், 2 புள்ளிகள் பெற்ற ஜப்பான் 3ம் இடத்திலும், 1 புள்ளியுடன் பாகிஸ்தான் 4ம் இடத்திலும் உள்ளன. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் கடாம்பி ஸ்ரீகாந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஹவல்வா நகரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் மற்றொரு இந்திய வீரரான லக்ஷயா சென்னுடன் எதிர்த்து விளையாடினார். 1 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் 17-21, 21-14, 21-17 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் முதல் இந்திய வீரராக கடாம்பி ஸ்ரீகாந்த் உலக பேட்மிண்டன் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்த இறுதிப் போட்டியில் சிங்கப்பூர் வீரர் லோகேன் யூவுடன் ஸ்ரீகாந்த் மோதவுள்ளார். தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவாவில் இன்று 650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. போர்த்துகீசிய ஆதிக்கத்தில் இருந்து கோவா விடுதலை பெற்ற தினம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. மத்திய ஆசிய நாடுகளுடன் நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்தியா தயார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் க. அன்பழகன் 100வது விழா. நந்தனம் ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்திற்கு அவரது பெயரை சூட்டினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். நாட்டில் கடும் புயல் மற்றும் சூறாவளி தாக்கியதால் பாதிப்பு, 75 பேர் உயிரிழப்பு, மீட்பு பணிகள் தீவிரம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.